சென்னை சைதாப்பேட்டை அடுத்துள்ள அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் நேற்றைய தினம் மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார். திருக்குறளை மேற்கோள் காட்டியும் நம் செய்த பாவ புண்ணியங்கள் கணக்குதான் நம்மை சேரும் என, நல்ல வழியில் நடப்போம், மாற்றம் ஆன்மீகம் என்பது நம்மை நாம் தேடுவது என பேசினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. எந்த மதத்தையும் குறிப்பிட்டு பேசவில்லை. இந்த நிலையில் நம் செய்யும் செயல்கள் நமக்கு வந்து சேரும் என பேசியது தவறு. கர்மா பாவம் புண்ணியம் பற்றி பள்ளி மாணவர்களிடம் எப்படி பேசலாம் என அங்கிருந்த ஆசிரியர் மகாவிஷ்ணுவை நோக்கி கேள்விகளை எழுப்பினார். இது வாக்குவாதமாக மாறியது. இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பை உண்டாக்கியது. இந்த வீடியோ தற்போது பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. பள்ளி நிகழ்ச்சியில் சர்ச்சையாக பேசும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. மாணவர்களுக்கு பாவ புண்ணியத்தை பற்றி கூறினால் எவ்வாறு தவறாகும் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதேபோல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இது பொருந்துமா என்ற கேள்விகளையும் முன்வைத்துள்ளார்கள். அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ பள்ளிகளில் பைபிள் படிக்கப்படுகிறது, அதற்கென தனி வகுப்பும் நடத்தப்பட்டு வருகிறது, அதன் மேல் எப்போது நடவடிக்கை எடுப்பீர்கள் என கேள்விகளை கேட்டு வருகின்றனர். மேலும் உமாசங்கர் ஐஏஎஸ் ஒரு கல்லூரியில் பேசுகையில் பேசாமல் கிறிஸ்துவத்தை பற்றி பெருமை பேசினார். மேலும் மாணவர்களிடம் கிறிஸ்துவ மதத்தினை போதித்தார். தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. என்ன பேசணும்? I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவர்க்கு நீ என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவி பத்தி பேசுறீங்க. மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? இது மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம் சொல்றீங்க. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம். ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம், அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேச கூடாது. ஏதாவது இருக்கா? லா இருக்கா? ஆமா. எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manners how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான், எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி? வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி. சரி பேசுங்க. மைக் கொடுங்க, அவருக்கு மைக் கொடுங்க. மைக் கொடுங்க, 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 மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. மைக் கொடுங்க, பேசுவோம், 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 அருமையாக பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறோம், வேற எதை பற்றி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காமல் என்ன போதி? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதை தானே பேசிட்டு இருக்கேன். ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா? சி, தேர் இஸ் அ லிமிட் ஹவு டு ஸ்பீக். தேர் இஸ் அ மேனர். சி, ஐ மீன் யுவர் கோட். You have called me for a speech. If you are not interested, then you shouldn't have called me. Am I right or wrong? இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை, ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா you should thank me. நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க, நான் பேசுறேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.